ஹலோ ஆல். இந்த உலகத்தோட முதல் COVID-19 வேக்சினை ரஷ்யா கண்டுபிடிச்சதா அவங்களோட பிரசிடென்ட் புட்னிக் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக ஒரு வேக்சின் அப்படின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வைரஸ்க்கு எகேன்ஸ்டாக அவங்க வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வைரஸை எடுத்தவங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா அந்த இன்ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போன வைரஸை வந்து ஒருத்தங்களோட உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, அந்த வைரஸால் அவங்களுக்கு எந்த டிசீஸும் காஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ் ஸ்டேட் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெர்சனோட பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அந்த வைரஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்டிபாடிஸை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ ஃபியூச்சரில் மறுபடியும் அந்த வைரஸ் உள்ளே என்ட்ரானா கூட அதே ஆன்டிபாடிஸ் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆகி அந்த வைரஸை போய் அழிச்சிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒருத்தங்களோட உடம்புல ஒரு பர்டிகுலர் வைரஸ்க்கு எகேன்ஸ்டாக இம்யூன் சிஸ்டத்தை தூண்டி விடுறது தான் வந்து வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த COVID-19 வைரஸ்க்கு வந்து ரஷ்யா வந்து அந்த வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரசிடென்ட் புட்னிக் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வேக்சினுக்கு வந்து ஸ்புட்னிக் 5 அப்படின்னு வந்து பேர் வச்சுருந்தாங்க. பட் நிறைய நேஷன்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் வந்து இதை டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க வந்து ஃபேஸ் 2 வரை தான் போயிருக்காங்க. ஃபேஸ் 3 டெஸ்டிங் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஒரு வேக்சின் வெளியே வருதுன்னா அது வந்து 4 டெஸ்டிங் போயிருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி டெஸ்ட், அப்புறம் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இப்படி மொத்தம் 4 டெஸ்ட்டுக்கு போயிருக்கணும். ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் வந்து அனிமல்ஸுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, லைக் ரேட்ஸ், மங்கீஸ் இதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பேர் தவிர்த்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபேஸ் 3 வந்து ஒரு லார்ஜ் பாப்புலேஷன், லைக் ஒரு 1000s of people வந்து டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க. ஆனால் ரஷ்யா வந்து ஃபேஸ் 3 வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இது தவிர அந்த பிரசிடென்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா, அவரோட பொண்ணுக்கே அவங்க மொத்தமாக 2 பொண்ணு இருக்காங்க, அவங்கள ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்ததான், அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு மேலே அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தார். சீக்கிரமாகவே அது வந்து மக்களுக்கு வந்து அந்த வைரஸை நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது தவிர இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த மாதிரியான ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த ட்ரக், வேக்சின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே அந்த வேக்சின் வந்து உள்ளே வரணும்னா ஒன்று 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று வந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து இந்திய மக்கள்கிட்ட ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 டெஸ்டிங்கை பண்ணி அதுக்கப்புறமா வேணால் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம், அப்படி இல்லாட்டி எமர்ஜென்சி ஆத்தரைசேஷன் பண்ணலாம். ஸோ இந்த 2ல எதை பண்ணுவாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இல்லை வாங்குவாங்களான்னு டவுட்டு. இதை தவிர இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு அந்த COVID-19 வைரஸ்க்கு கிட்டத்தட்ட 6000 பேர் வந்து இந்த சித்த மருத்துவ முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணதில் வந்து க்யூர் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 10 அவங்க வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லவ் யூ ஆல், சி அகெயின், தேங்க்யூ.